ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் TNPSC மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்டேட், எங்கேருந்து வந்திருக்கு, எதை பற்றி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு செம்மையான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அவ்வளோ சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதையும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய டவுட் கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான போலீஸ் ரெக்யூர்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். போஸ்டிங்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள். இந்த கேட்டகரிக்கான ஒரு செம்மையான ஜாப் அப்டேட்ஸ் இப்போ ரீசெண்டாக வெளியிட்ருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8000க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு ஜாப் நியூஸுங்க. 8415 வேகன்சி இருக்கிறதாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெவல் வேகன்சி கொடுத்துருக்கக்கூடிய சூப்பர் ஜாப் நோட்டிஃபிகேஷன். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமமாக என்ன இருந்தால் போதுமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறைஞ்சபட்சம் +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க. நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்க இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான குறைஞ்சபட்சம் வயது 18 ஆகியிருக்கணும், அதிகபட்சமாக 25 வரை இருக்கணும். ஸோ 18 முதல் 25 வரை இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த பேஜில் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கான ஃபஸ்ட் மந்த்து சேலரியை பார்த்தீங்கன்னா 21,700 கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 69,100 வரைக்கும் கொடுக்குறாங்க போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த கேட்டகரி போஸ்டிங்க்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தாங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கான ஒரு ரிட்டன் எக்ஸாம் நடத்தப்படுது. ஸோ இதனுடைய கண்டினியூவேஷனாக உங்களை அவங்க ஒரு பர்சனல் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களை அவங்க இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் போலீஸ் கான்ஸ்டபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆர் ஓபிசி கேட்டகரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ₹450, ஃபார் அதர் கேட்டகரி நண்பர்களுக்கு ₹112 வந்து பே பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் லிங்க்கு இந்த பேஜில் நம்ம கொடுத்துருக்கோம். csbc.bih.nic.in என்ற இணையதள முகவரியில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், போலீஸ் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் ஜாப் தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமாக ஜாப் தேடிட்டு இருக்க ஏதேனும் ஒரு நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த லேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் லேட்டஸ்ட்டாக வேறு என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வருது அப்படின்றத நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறந்துடாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்லையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. டே டு டே என்னென்ன மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கு, கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன், ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன், ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன், எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரீசெண்டாக வேறு என்ன மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, டேக் கேர்ப்பா.